எனக்காகவே பிறந்தான் இவன், எனக்காகவே வருவான் இவன், என் பெண்மையை வென்றான் இவன், நண்பானவன் என் கூடையில் மழையானவன், என் வாடையில் வேளானவன், அன்றாடையில் என் தேவையை அறிவான் இவன். இருக்கலாம் ஒருவேளை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கலாம், உள்நாட்டிலிருந்து வந்திருக்கலாம், அப்படின்னா யாரா இருக்கும்? அவர்கிட்ட கேட்க கூடா, நீங்க ஒரு ஒரு ஆள் தனித்தனியா சொல்ல போறீங்க. ஸ்பெஷலா அனுப்பியிருக்காங்க யாரா இருக்கலாம்? அண்ணாக்களா இருக்கும். அவங்களோட பேர் என்ன, எங்க இருக்காங்க? அவங்களோட பேர் தெரியல. சரி, ஓகே, வெளிநாட்டில் யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி? அண்ணாக்கள் இருக்காங்க. அவங்களோட பேர் சுவந்தன். எங்கே இருக்க? ஆஸ்திரேலியாவில் இருக்க. சரி, மச்சான பேர் யுவன். யுவன், அவர் எங்கே இருக்க? மலேசியா. மலேசியாவில் இருக்க. சரி, வேறு நாட்டில் இல்லையா? இல்லை. ஒருவேளை இங்கே இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? இங்கிருந்து வந்திருந்தா அண்ணாக்கள்லாம் அனுப்பியிருப்பாங்க. வேறு யாரும் அனுப்ப மாட்டாங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அனுப்பக்கூடிய சான்ஸ் இல்லை. சொந்தக்காரங்களையும் யாரும் அனுப்ப மாட்டாங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள் யாராக இருக்கலாம்னு. ஃப்ரெண்டாக்கள். ஓகே, சரி, பெரும்பாலும் யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு க்ளூ தான். சரி, அவங்களுக்கு நல்லா நெருங்கின ஒரு ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாக்களாக இருக்கலாம். யாராக இருக்கும்? சரி, உங்களுக்காக வந்த ஃபஸ்ட் கிஃப்ட்டை பார்ப்போம். ஹாப்பி அனிவர்சரின்னு சொல்லி சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. அதுக்கு முதல் யாராக இருக்கலாம்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் அந்த பேரையும் மென்ஷன் பண்ணல. உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்க? ஓகேயா, யாராக இருக்கும் நல்லா தெரிஞ்சாக்கலாம். ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை இதுக்குள்ள இருக்கல யாராவது செஞ்சுருக்கலாம். உங்களை சுற்றி உள்ள போய் நிற்கிறாங்க, அதான் இருக்கலையும் யாரும் செஞ்சிருக்கலாம். யாராக இருக்கும்? சிலங்கன்னா அண்ணாக்கள் தான். வேறு ஒருத்தருமே செய்ய மாட்டாங்களா? உங்களுக்கு நல்லா நெருங்கி நாக்கள் தான் அனுப்பியிருக்காங்க. சரியா, இதை விட நான் கூட தர மாட்டேன். தெரியலையா? சரி, ஒரு ஆள் ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு. சரியா, ஓகே, அதையும் அப்படியே மேசையில் வைப்போம். சரி, என்னோடய குழு தரவா ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்கு. இதை விட நான் குழு தர மாட்டேன். நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்காதாக்கள் அனுப்பியிருக்காங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்குது. இதுக்கு மேலே குழு தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. சரி, அண்ணாக்கள் தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா, வேறு ஒருத்தருமே அனுப்ப மாட்டாங்களா? ஷுவரா? ஷுவர். சரி, இப்போ உங்களுக்காக இந்த கிஃப்டெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகணும். சரியா, உங்களுக்காக இவ்வளோ யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா? அது வேறு யாரும் இல்லை, உங்களோடவே கூட இருக்க உங்களோட ஹஸ்பண்ட். சரியா, அவர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க. அவங்கள ஹாப்பியாக பார்க்கணும், அனுவும் சரிக்கு அவர்கிட்ட கிஃப்டாக இருக்கணும்னு சொல்லி இப்போ மேரேஜ் பண்ணவனும் ஒரு ஹஸ்பண்ட் தான். ஓகே, எது பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் எந்த எப்படி சர்ப்ரைஸ் தரமாட்டேன்?
இது பாக்கி இல்லை. ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அண்ணன்? சரி, உங்களை ஹாப்பியாக பார்க்க ஆசைப்பட்டு அவள் தான் உங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா? எப்படி இருக்கு அவரை கிஃப்ட் எல்லாம்? ஓகே, இந்த ஹஸ்பண்டுக்கு நீங்கள் சொல்ல போகிற அந்த மூன்று வார்த்தையும் சொல்லி விடுங்க. சரி, அவருக்கு அந்த மூன்று வார்த்தையை சொல்லி விடுங்க. எதிர்பார்க்கல அந்த மூன்று வார்த்தை. வெக்கப்படாம சொல்லுவாங்க. சரி, ஓகே, பிடிச்சிருக்கு தானே அவங்களோட கிஃப்ட் எல்லாம்? ஹாப்பி தானே நீங்க? சரி, ஓகே, உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் சார்பாகவும் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. ஓகே.